Assalamu alaikum. Welcome to Sufhiya's world. Today ellathukkume favorite mutton biryani paak porom. Adukku theviyana ingredients pathina na ipo vandu oru 1 kilo vandu mutton biryani panna poren. Adukku oru 1/2 kg onion, appra oru 1/4 kilo vandu thakkali, oru 7 to 8 pachamulaga, appra pudinavum kottamalliyum oru bunch eduthukonga. இப்போ ஒரு பிரியாணி பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/4 லிட்டர் எண்ணெயும் 3 டேபிள்ஸ்பூன் வந்து கீ போட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்ச வெங்காயம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2 வதக்குங்க. அப்புறம் வந்து நம்ம புதினா, அப்புறம் பச்சை மிளகாய் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பாதி கொத்தமல்லி ஆட் பண்ணி அதையும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னொரு 2 டேபிள்ஸ்பூன் வந்து நான் மட்டன் வேக வச்சதில் போட்டிருக்கேன், ஸோ அதனால் 2 டேபிள்ஸ்பூன் போதும். இப்போ வந்து பிரியாணி மசாலா, இதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மூணையும் வந்து ஈக்குவல் போர்ஷன் எடுத்து ஒரு 5 பவுடராக ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். இப்போ வந்து டொமேட்டோஸ் அதாவது தக்காளி வந்து நல்லா மசிகிற வரைக்கும் நல்லா வேக வச்சுட்டு, இப்போது மல்லித்தூள் வந்து 3 டேபிள்ஸ்பூன், மிளகாய்த்தூள் வந்து 2 டேபிள்ஸ்பூன், தயிர் வந்து ஒரு 1/4 லிட்டர் சேர்த்துக்கோங்க. தயிர் நீங்கள் சேர்த்திங்கனாதான் அந்த சாப்பாடு வந்து நல்லா உதிரி உதிரியாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா ஃப்ளோட் ஆகுது. இப்போ நம்ம வேக வச்ச மட்டன் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நீ விட்டுருங்க. விட்டுட்டு அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நீங்கள் 1 கப்பு அரிசி எடுத்தீங்கன்னா 2.5 கப் தண்ணி ஊற்றணும். எந்த கப்பில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 2.5 கப். ஓகே, ஸோ இப்போது தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம வந்து சீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. ஸோ இது வந்து ஒரு 1/2 அன் அவர் வந்து ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. வெந்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம இந்த மட்டன் தனியாக எடுத்து வச்சுருக்கோம்ல அதை ஆட் பண்ணி ஒரு 1/2 லெமன் ஜூஸ் அதாவது 1/2 லெமனோடைய ஜூஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதாவது ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள், ரொம்ப இது பண்ணிடாதீங்க, ஏன்னா மட்டன் ஏற்கனவே வெந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம பாதி கொத்தமல்லி வச்சுருக்கோம்ல அதையும் ஆட் பண்ணி கீயும் லைட்டாக போட்டு தம் வந்து வச்சுருங்க. ஒரு 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் தம் வச்சிட்டிங்கன்னா சூப்பரான மட்டன் பிரியாணி நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இது பார்த்தீங்கன்னா சிம்லேயே நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒட்டவே ஒட்டாது கீழே. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம் இது அன்னைக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.